ஸோ போன கிளாஸில் டிமோரின் தேரத்தோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த கிளாஸோட கண்டினியூவேஷன்ஸ். போன கிளாஸில் ஃபுல்லாக சிம்பிளிஃபை மாடல் ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஃபுல்லாக ஃபைண்ட் அப்படின்ற மாடல் உள்ள ப்ராப்ளம்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நேற்று பார்த்த ரிசல்ட்ஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான் இருக்குது, பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான் இருக்குது. அப்போ ஏபி ரெண்டோட ப்ராடக்ட் என்ன பண்ணணும்? ஸோ போலார் ஃபார்மில் உள்ள ரெண்டு நம்பரை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, அதோட ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இந்த ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு போல இந்த ஆர்குமெண்ட்லேயே ஆல்ஃபா பீட்டா அந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்போ ஆன்சர் என்னன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். டிவைட் பண்ணுறதுக்கு போயிலாம், டிவைட் பண்ணுறதுக்கு போல அந்த கீழே உள்ள ஆர்குமெண்ட் பீட்டா இருக்கு இல்லையா, அந்த பீட்டாவை மேலே கொண்டு போய் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு போல ஆர்குமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணுறதுக்கு போல ஆர்குமெண்ட்டை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாடலில் ஒன் பை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருந்ததுன்னா அது வந்து டினாமினேட்டரில் இருக்க ப்ளஸ் வந்து மேலே போகும்போது என்ன, நியூமரேட்டராக போகும்போது என்ன நடக்கும்னா மைனஸாக மாறும். காஸ் தீட்டா ஒன் பை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டோட வேல்யூ வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. சப்போஸ் டினாமினேட்டரில் மைனஸ் இருந்ததுன்னா நியூமரேட்டரில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். டினாமினேட்டரில் மைனஸ் இருந்ததுன்னா நியூமரேட்டரில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ப்ராப்ளம் போகலாம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபைண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது என்னென்னு எழுதுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஒன் பை எக்ஸ் என்ன வரும், ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ டினாமினேட்டர் இருக்கல ப்ளஸ் நியூமரேட்டராக மாறும்போது மைனஸாக மாறும். அப்போ ஒன் பை எக்ஸ் வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதுனா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸோட வேல்யூ போட்டிருக்கேன், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அண்ட் ஒய் ஒன் பை எக்ஸோட வேல்யூ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ரெண்டே ஆட் தான் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவும் மைனஸ் ஐ சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா என்ன வரும்னா டூ காஸ் தீட்டா ஆகிடும். சரி, அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். முதல்ல எக்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸோட வேல்யூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எழுதியிருக்கு. ஒயர வேல்யூ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா எழுதியிருக்கோம். இந்த மைனஸை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன நடக்கும், ஃபஸ்ட் டேர்மில் சேஞ்ச் இருக்காது, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படியே இருக்கும். செகண்ட் டேர்மில் மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஐ சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நமக்கு என்ன வரும்னா டூ ஐ சைன் தீட்டா வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ப்ராப்ளம், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபைண்ட் எக்ஸ் பவரம் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவரம் அண்ட் எக்ஸ் பவரம் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவரம். எப்பவுமே கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோம் பக்கத்தில் எக்ஸ் பவரம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆடோ சப்ராக்டோ ஒன் பை எக்ஸ் பவரமாக இருக்கும், அதோட இன்வெர்ஸ் தலைகிலியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் பவரம் இருக்குது, அதோட தலைகிலி ஒன் பை எக்ஸ் பவரம் இருக்குது. ஆடோ அடிஷன் பண்ண சொல்லலாம், அப்படி சப்ராக்ஷன் பண்ண சொல்லலாம், பட் இன்வெர்ஸ் டேர்ம் தான் இருக்கும். முதல்ல கொடுத்துருக்கிறது நான் எழுதிக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் காஸ் தீட்டா. நமக்கு முதல்ல என்ன வேணும், இந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அதோட இன்வெர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சைனை மாற்றி எக்ஸ் பவரம் வேணும், அப்போ ரெண்டு பக்கம் பவரம் எடுங்க. எக்ஸ் பவர் ஈக்குவல் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஹோல் பவர் எம். டிமோரன் தேரம் எது பார்த்தோலையே அந்த எம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா. ஸோ அப்போ எக்ஸ் பவர்மோட வேல்யூ காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா. அப்போ ஒன் பை எக்ஸ் பவர் எம், எக்ஸ் பவர்மோட தலைகீழ் இன்வெர்ஸ் வேணும். இன்வெர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் வந்து நீங்கள் மைனஸாக மாற்றிக்கலாம். ஒன் பை எக்ஸ் பவரம் பார்த்தீங்கன்னா காஸ் எம் தீட்டா மைனஸ் ஐ சம் ஏன் தீட்டா. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவரம் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவரம் வேணும். எக்ஸ் பவரம் எழுதுங்க, ஒன் பை எக்ஸ் பவரம் எழுதுங்க. ப்ளஸ் தான் இருக்குது நடுவில், ப்ளஸ் உள்ள போனால் அதே டேர்ம் தான் இருக்கும். ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டாவும் மைனஸ் ஐ சைன் எம் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் நமக்கு என்னென்ன இருக்குன்னா காஸ் எம் தீட்டா இருக்குது, ப்ளஸ் காஸ் எம் தீட்டா இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு டூ காஸ் எம் தீட்டா வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, ஃபைண்ட் எக்ஸ் பவரம் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவரம் கொடுத்துருக்காங்க, அது முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, எக்ஸ் பவரம் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவரம் வேணும். ஸோ அப்போ எக்ஸ் பவரம் என் மட்டும் ஏற்கனவே இருக்குது, ஒன் பை எக்ஸ் பவரம் இருக்குது, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவரம் நம்மகிட்ட இருக்குது காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா, ஒன் பை எக்ஸ் பவரம் காஸ் எம் தீட்டா மைனஸ் ஐ சைன் எம் தீட்டா இருக்குது, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். எக்ஸ் பவரம் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவரம். ஸோ எக்ஸ் பவரம் எழுதியிருக்கேன், மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவரம் எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போகிறேன், உள்ளே கொண்டு போனால் என்ன நடக்கும்னா மைனஸ் காஸ் எம் தீட்டா, இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைன் எம் தீட்டா வந்துடும். இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்னு பாருங்கள், காஸ் எம் தீட்டா மைனஸ் காஸ் எம் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஐ சைன் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா என்ன வரும்னா டூ ஐ சைன் எம் தீட்டா. ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவர்மோட வேல்யூ என்னென்னா டூ ஐ சைன் எம் தீட்டா. தேர்ட் கொஷின், ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, பி ஈக்குவல் டு காஸ் ஃபைவ் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவாக இருந்தால் ஃபைண்ட் ஏபி
plus 1 by ab கேட்டிருக்காங்க சோ ab கேட்டிருக்காங்க அதோட இன்வர்ஸ் 1 by ab ரெண்டையும் ஆட் பண்ணனும் சோ கொடுத்திருக்கிறது முதல்ல எழுதி இருக்கேன் a என்ன இருக்கு b என்ன இருக்கு எழுதி இருக்கோம் நமக்கு என்ன வேணும் முதல்ல ab வேணும் அப்ப ab பாருங்க ab னா cos a யோட வேல்யூ cos θ plus I sin θ b யோட வேல்யூ cos φ plus I sin φ எல்லாமே இருக்கு ரெண்டு போலார் ஃபார்ம் நீங்க ப்ராடக்ட் பண்றது போல கரெஸ்பாண்டிங் ஆர்கியூமென்ட் நீங்க ஆட் பண்ணா போதும் தீட்டாவை ரெண்டு ஃபையை நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அப்போ ஆன்சர் என்னன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஐசைன் தீட்டா ப்ளஸ் ஃபைவ் இதுதான் நமக்கு ஏபி அப்போ ஒன் பை ஏபி ஒன் பை ஏபி என்ன வரும் அப்படியே இந்த ப்ளஸ் சைன் வந்து மைனஸாக மாறிடும் ப்ளஸ் சைன் வந்து மைனஸாக மாறிடும் ஏபி ப்ளஸ் ஒன் பை ஏபி என்ன வரும் ஏபியோட வேல்யூ போடுங்க ஒன் பை ஏபியோட வேல்யூ போடுங்க நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்னா ப்ளஸ் ஐசைன் தீட்டா ப்ளஸ் ஃபையும் மைனஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் காஸ் தீட்டா ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும்னா டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஃபைவ் வரும் அடுத்தது நாலாவது கேள்வி ஏ ஈக்குவல் டு காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா பி ஈக்குவல் டு காஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா ஃபைண்ட் ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு என்ன வேணும்னு பாருங்க முதல்ல கொடுத்துருக்காது எழுதுங்க ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வேணும் ரூட் ஆஃப் ஏபி வேணும் ரூட் ஆஃப் ஏபியை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏபி பவர் ஒன் பை டூனு எழுதிக்கலாம் இப்போ இந்த ஏக்கு மேலே அதோட வேல்யூ போடுங்க ஏக்கு மேலே அதோட வேல்யூ போட்டிங்க காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா வரும் பிக்கு மேலே போட்டிங்கன்னா காஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா வரும் ஸோ காஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா ப்ளஸ் இன்ட்டு காஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ பீட்டா வரும் ஹோல் பவர் ஒன் பை டூ இப்போ ரெண்டு போலார் ஃபார்மேட்டை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் கரெஸ்பாண்டிங் ஆர்கியூமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அப்போ காஸ் ஆஃப் டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டான்னு வரும் இந்த ரெண்டுலேயுமே டூ இருக்குனா டூ நீங்கள் காமனாக வெளியெடுத்துக்கலாம் ரெண்டுலேயுமே டூ இருக்குது டூ நீங்கள் காமனாக வெளியெடுத்திங்கன்னா காஸ் ஆஃப் டூ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஐசைன் டூ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ நீங்கள் டிமோகனத்தை மாட்டை பண்ணுங்கள் இந்த பவரில் உள்ள ஒன் பை டூ என்ன நடக்கும்னா இது இங்கே ப்ராடக்ட்டில் வரும் ஸோ அதாவது டூ வந்து டிவிஷனில் வரும் அல்லது பவர் ஒன் பை டூ ப்ராடக்ட்டில் வரும் காஸ் ஆஃப் டூ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் ஐசைன் டூ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் சைனில் உள்ள டூவும் பை டூவும் கேன்சல் ஆகிடும் இப்போ மிச்சம் நடக்கும்னா நமக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸோ நமக்கு ரூட் ஏபி கிடச்சிருச்சு ரூட் ஏபி என்ன இருக்குன்னா ரூட் ஏபி என்ன இருக்குது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது கேள்வி வந்து ரூட் ஏபி தான் கேட்டிருக்காங்க ஸோ ரூட் ஏபியோட ஆன்சர் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஃப் ஏ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஃபைவ் ப்ளஸ் ஐ சைன் வை சி ஈக்குவல் காஸ் இசட் ப்ளஸ் ஐ சைன் இசட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி பை சி ப்ளஸ் சி பை ஏபி ஏபி பை சி மைனஸ் சி பை ஏபி இப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி பை சி கண்டுபிடிக்கணும் ஏபி பை சி கண்டுபிடிச்சிடும் அதோட இன்வர்ஸ் தான் சி பை ஏபி ஏபி பை சியோட இன்வர்ஸ் தான் சி பை ஏபி இது ஒன்று கண்டுபிடிச்சா போதும் இது ஈஸியாக வந்துடும் இப்போ கொடுத்துருக்காத முதல்ல எழுதுங்க ஏபிசி எழுதியாச்சு நமக்கு என்ன வேணும்னா ஏபி பை சி வேணும் ஏபி பை சி எழுதிருங்க ஏயோட வேல்யூ எழுதுங்க காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் பியோட வேல்யூ காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய் சியோட வேல்யூ காஸ் இசட் ப்ளஸ் ஐ சைன் இசட் இப்போ என்ன பண்ணணும் ரெண்டு போலார் ஃபார்ம் ப்ராடக்ட் பண்ணுறக்குள்ள நீங்கள் அந்த ஆங்கிளை ஆட் பண்ணால் போதும் அப்போ ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும் நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு அந்த ஆங்கிளை மேலே கொண்டு போய் நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் போதும் மைனஸ் இசட்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்னு வரும் இது என்னென்னா ஏபி பை சி இந்த டேர்ம் வந்து ஏபி பை சி அடுத்து சி பை ஏபி வேணும் சி பை ஏபின்றது ஏபி பை சியோட தலைகீழி தான் ஸோ தலைகீழியாக இருக்கிறனால இந்த ப்ளஸ் வந்து என்னவா மாறும்னா நமக்கு மைனஸாக மாறும் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் ஐ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் நமக்கு இப்போ என்ன வேணும் ஏபி பை சியையும் சி பை ஏபியும் ஆட் பண்ணணும் ஏபி பை சி எழுதுங்க இதுதான் ஏபி பை சி காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இது வந்து சி பை ஏபி இந்த டேர்ம் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் ஐ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ரெண்டே ஆட் பண்ணுறேன் நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால அப்படியே நீங்கள் ப்ளஸ் உள்ள கொண்டாலும் அதான் வரும் மைனஸ் ஐ சைனும் ப்ளஸ் ஐ சைனும் கேன்சல் ஆகிடும் டூ டைம்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் கிடச்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு செகண்ட் கொஸ்டின் வேணும் செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் கிட்டத்தட்ட சேம் அங்கே ஆட் பண்ணணும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் அப்போ ஏபி பை சி என்ன வருதுன்னு பாருங்கள் ஏபி பை சி இது தான் இது வந்து சி பை ஏபி ரெண்டையுமே எடுத்துக்கோங்க முதல்ல ஏபி பை சி சி பை ஏபி எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஏபி பை சி எழுதியாச்சு மைனஸ் சி பை ஏபி எழுதியிருக்கேன் இந்த இப்போ இந்த மைனஸை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போகணும் இங்கே இருக்க மைனஸை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும் உள்ளே கொண்டு போகிறப்ப என்ன நடக்கும்னு பாருங்கள் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் ஐ சைன்
x plus y minus z minus cos x plus y minus z plus I sin x plus y minus z னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா minus cos x plus y minus z உம் plus cos x plus y minus z கேன்சல் ஆயிடும். மிச்சம் I sin x plus y minus z இருக்கு. இன்னொரு I sin x plus y minus ரெண்டே ஆட் பண்ணா 2y sin x plus y minus z வந்துரும். சோ ரெண்டு क्वेश्चन ரெண்டு क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த क्वेश्चन பாருங்க. ஆறாவது क्वेश्चन பாருங்க. A equal to cos alpha plus I sin alpha, B equal to cos beta plus I sin beta. Then prove that root of AB minus 1 by root of AB வந்து 2y sin alpha plus beta by 2 வேணும். அப்படி இல்லாட்டி மாத்தி கூட கேட்கலாம். அந்த 2a-ஐ இங்க டிவிஷன்ல கொண்டு போய்க்கலாம். இந்த 2i-ஐ நீங்க என்ன பண்ணலாம்? இங்க டிவிஷன்ல கொண்டு போய்க்கலாம். 1 by 2i root of AB 1 by 2i into root of AB minus root of. சோ கேள்வி எப்படினாலும் கேட்கலாம், ரெண்டு விதத்திலயும் கேட்கலாம். நம்ம முதல் விதத்துக்கு செய்வோம். கொடுத்திருக்கிறத முதல்ல எழுதிருக்கேன். A என்ன, B என்னன்னு. ரூட் ஆஃப் ஏபி மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபி வேணும். அப்போ முதல்ல ரூட் ஆஃப் ஏபி பாருங்க. ரூட் ஆஃப் ஏபி எப்படி எழுதிக்கலாம்? ஏபி பவர் ஒன் பை டூ எழுதிக்கலாம். ஏபியோட வேல்யூ எழுதுங்க. பி ஏல ஏயோட வேல்யூ சப்செட் பண்ணுங்க, பியோட வேல்யூ சப்செட் பண்ணுங்க. காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா ஃபுல் பவர் ஒன் பை டூ வந்துருக்கு. ரெண்டு போலார் ஃபார்மேட்டை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன வரும்னா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபுல் பவர் ஒன் பை டூ வந்துடும். இப்போ நீங்கள் டெமோவர்ஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த பவர் ஒன் பை டூ வந்து உள்ள இங்கே ப்ராடக்டில் வரும். அப்போ என்னென்னா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ. இப்போ நமக்கு ரூட் ஆஃப் ஏபி கிடச்சிருச்சு. ரூட் ஆஃப் ஏபி என்னென்னா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ஒன் பை ரூட் ஆஃப் ஏபி. இந்த ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக மைனஸாக மாறிடும். நமக்கு என்னென்ன கொடுத்து கிடச்சிருக்குன்னு பாருங்க. ரூட் ஆஃப் ஏபி கிடச்சிருக்கு, ஒன் பை ரூட் ஆஃப் ஏபி கிடச்சிருக்கு. ப்ராப்ளத்தில் ரெண்டுமே சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் ஏபி மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபி. ரூட் ஆஃப் ஏபி போட்டிருக்கேன், மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபி போட்டு. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்னா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ. இங்கே மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூவும் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ கேன்சல் ஆகிடும். ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ, ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, டூ ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் ஏபி மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கேள்வி, அதே ஏபி தான் கொடுத்துருக்காங்க, கேள்வி மட்டும் இருக்கு. ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் அதோட இன்வெர்ஸ் பி பை ஏ, ரெண்டு வந்து டூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டூ வரும். அப்படி இல்லாட்டி கேள்வி மாற்றி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ப்ராக்கெட் உள்ளதை கேட்கலாம். ரெண்டு வந்து இங்கே இங்கிட்ட ப்ராடக்ட் இருக்க டூ வந்து இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போய்டும். ஒன் பை டூ ஆஃப் ரூட் ஆஃப் ஏபி ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ பை ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி பை ஏன்னு வரும். முதல்ல கொடுத்துருக்கது எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ரூட் ஆஃப் ஏ பை பி கண்டுபிடிக்கணும் முதல்ல. ரூட் ஆஃப் ஏ பை பி என்னன்னா, ஏ பை பி ஹோல் பவர் ஒன் பை டூ. ஏ வேல்யூ பி வேல்யூ சப்செட் பண்ணுங்கள். ஏ வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, பி வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் ஒன் பை டூ இருக்குது. ரெண்டு போலார் ஃபார்மேட்டாக நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு போல கீழே உள்ள அந்த ஆர்குமெண்ட்டை மேலே கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் பவர் ஒன் பை டூ. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? டெமோவர்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். டெமோவர்ஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா வரும்னா, ஒன் பை டூ இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும். காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ. ஸோ இது என்னென்னா நமக்கு ரூட் ஆஃப் ஏ பை பி. ஸோ ரூட் ஆஃப் ஏ பை பி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ வந்திருக்கு. ஒன் பை ரூட் ஆஃப் பி பை என்றது ரூட் ஆஃப் ஏ பை பியோட தலைகிரி. ரூட் ஆஃப் ஏ பை பி பை என்றது ரூட் ஆஃப் ஏ பை பியோட தலைகிரி. அப்போ அந்த என்ன நடக்கும்னா, இங்கே இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாதிரி இருக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஏ பை பி வேணும். ரூட் ஆஃப் ஏ பை பி எழுதுங்க, ஒன் பை ரூட் ஆஃப் ஏ பை பியும் எழுதுங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ கேன்சல் ஆகிடும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா, ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ வந்துருச்சு. இன்னொரு ஸ்டெப்பும் எழுதலாம் இதில். ஸோ இந்த டூ வந்து இங்கே டிவிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா, ஒன் பை டூ ஆஃப் இந்த இப்போ க்வெஸ்சன் இப்படி மாற்ற கூட கேட்கலாம். ரூட் ஆஃப் ஏ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ. ஸோ செகண்ட் ஃபார்மேட்டில் கேட்டிருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா,
இந்த கொஸ்டினோட எக்ஸசைஸாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது, செகண்ட் கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட்டு தான், தேர்ட் கொஸ்டின் ஃபைண்டு, ஃபோர்த்து கொஸ்டின். இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் இன்வெர்ஸ் தான் இருக்கும். இங்கே ஏ பைபி இருக்குன்னு வைங்க, இங்கே ஏ பைபி இருக்குன்னா அதோட இன்வெர்ஸ் வந்து பி பைஏ இருக்கும், இங்கே ஏபி இருக்குன்னா அதோட இன்வெர்ஸ் வந்து ஒன் பை ஏபி இருக்கும், இங்கே ரூட் ஆஃப் ஏபிசி இருந்ததுன்னா இங்கே ஒன் பை ரூட் ஆஃப் ஏபிசி இருக்கும். இந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நம்மளை குழப்பறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த டினாமினேட்டர் தனித்தனியாக கொண்டு போயிடணும், நீங்கள் டினாமினேட்டர் நீங்கள் தனித்தனியாக கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஏபிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபிசி. ஏபி ஏபி இங்கே மேலே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஸோ இது என்ன வரும்னா ஏபி பை சி. செகண்ட் டேர்மில் சி ஒரு சியை கேன்சல் பண்ணுங்கள், சி பை ஏபி. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, நமக்கு குழப்பறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபி பை சி கண்டுபிடிச்சா அடுத்து சி பை ஏபி கண்டுபிடிக்கணும், அது ரெண்டே ஆட் பண்ணணும். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் மட்டும் நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும், இப்போ இந்த மாடலில் இருக்கிறத நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஏபி பை சி ப்ளஸ் சி பை ஏபி ஈக்குவல் டு டூ காஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா. எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.